அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் பேசுகிறேன் ஒரு டன் எடை உள்ள கார் தயாரிக்கிறதுக்கு நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது ஒரு டிஷர்ட் தயாரிக்கிறதுக்கு இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது லிட்டர் நம்ம எல்லாருமே விரும்பி போடுற ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்கிறதுக்கு தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு நாலாயிரம் லிட்டர் நம்ம தினம் தினம் சாப்பிடக்கூடிய அரிசி இருக்கு இல்லைங்களா ஒரு கிலோ அரிசிக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூறு லிட்டர் தண்ணி தேவையாக இருக்கு இப்போ ஏன் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் மழைநீர் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு ரொம்ப பரவலாக பேசப்பட்ட வர ஒரு விஷயம் மழைநீர் பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் மழைநீர் சேகரித்தை பத்தி எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் அது என்ன மறைநீர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பொருள் நம்ம தயாரிச்சாலும் அந்த பொருள் தயாரிக்கிறதுக்கு தண்ணீர் மிக மிக அவசியம் உதாரணமா ஒரு டன் காருக்கு பார்த்தீங்கன்னா நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் லிட்டர் தண்ணீர் தேவையா இருக்கு அப்போ அது மூலக்கூர்லேருந்து அந்த கார் உற்பத்தியாகி வெளியே போகிற வரைக்கும் அதுக்கு நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் லிட்டர் தண்ணீர் மறைஞ்சு இருக்கு இல்லைங்களா ஒரு காருக்குள்ள இதை தான் நம்ம மறைநீர்னு நம்ம சொல்கிறோம் இப்போது ரெண்டு கேள்விகள் நம்மளுக்கு இதில் பிரதானமாக வருது முதல் கேள்வி டெக்னாலஜியில உச்சம் தொடுற ஜப்பான் ஜெர்மனி கொரியா போன்ற நாடுகள் ஏன் நம்ம நாட்டில் வந்து கார் தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கணும் ஏன் இங்கிருந்து அவங்க காரை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் முதல் கேள்வி ரெண்டாவது உலகத்திலேயே முன்னணி நிறுவனங்களான இந்த காலணி தயாரிப்பு நிறுவனம் ஃபுட்வேர்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்காங்க இல்லைங்களா நைக் அடிடாஸ் ஃபிலா இந்த நாடுகளுக்கான ஃபுட்வேர்ஸ் தயாரிக்கூடிய தோல் ரொம்ப முக்கியமானது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் நாற்பது சதவீதம் இந்த ஒட்டுமொத்த இந்தியா தோல் உற்பத்தியில் நாற்பது சதவீதம் இருந்து மட்டும் ஏன் நம்ம உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும் இது ரெண்டு மிக முக்கிய கேள்வி இப்போ புரிஞ்சிருக்கலாம் மறை நீர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம பார்க்கக்கூடிய பார்வை நம்மளுக்கு மாறணும் மார்வை இதுக்கு ஒரு உதாரணமா சொல்லுவேன் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச படம் தான் வைதிக காத்திருந்தாலும் ஒரு பழைய படம் அதுல கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் ஒரு காமெடி சீன் இருக்கும் அந்த பெட்டர் மேஸ் லைட் சீன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு காமெடி சீன் செந்தில் சாரு வயிறு நிறைய கள்ள கட்டிட்டு கொண்டு வருவாரு எதுக்கடா கல்லை இப்படி கட்டியிருக்கேன் கவுண்டமணி சார் கேட்பா அதுக்கு செந்தில் சொல்லுவாரு அண்ணே கல்லை கண்ட நாய காண நாயக்கண்ட கல்ல காணும் அப்படின்னு சொல்லுவார் இந்த செய்தி ஒண்ணுதான் ஆனா இது உட்கருத்து நம்ம முன்னோர்கள் சொன்ன உட்கருத்து வேற இப்ப ஒரு கோயிலுக்கு வழிபட போறோம் ஆத்மார்த்தமா இறைவன் கோயில் இருக்கான்னு நம்ம முழுமையா வணங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கிற கட்சலை நம்மளுக்கு சிலையா தெரியாது அது இறைவனாக நமக்கு தெரியும் அதுவே கொஞ்சம் பார்வையை மாத்தி இது கற்றலை தானே அப்படின்னு பார்த்து ஆராய்ச்சிக்குள்ள போயிட்டீங்கன்னா இறைவன் நம்ம பார்க்க முடியாது சோ அதே செய்திதான் இன்னைக்கு என்னன்னா மருவி மருவி நம்மளுக்கு வந்திருக்கு இந்த உதாரணம் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உதாரணமாக நம்ம பொருட்களை பொருட்களாகவே பார்த்து பழகிட்டோம் அதுல இருக்கிற மூலக்கூறுகளை நம்ம பார்த்து பழகலை இப்போ காரை பார்க்குறீங்கன்னா ஆ கார் நல்லா இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம் ஆனால் இனிமேல் நம்ம காரை பார்த்தா ஒரு டன் எடை உள்ள கார் நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் லிட்டர் அதில் தண்ணி இருக்குதுப்பா இவ்வளோ தண்ணி நம்ம பூமியிலேருந்து எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற பார்வையோடு பார்க்கணும் அப்போ நீங்க காரை பார்த்தாலும் சரி பஸ்ஸை பார்த்தாலும் சரி ஒரு கிலோ அரிசியை பார்த்தாலும் சரி சேரை பார்த்தாலும் சரி ஏன் நான் பேசிட்டு இருக்கிற இந்த ஸ்மார்ட் போன் இருக்கு இல்லைங்களா இந்த ஒரு ஸ்மார்ட் போன் தயாரிக்கிறதுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணி தேவையா இருக்கு இப்போ புரியுதுங்களா ஏன் மேடை நாடுகள் இருக்கிற நிறுவனங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆகட்டும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஆகட்டும் அவங்க எல்லாமே நம்ம நாட்டில் வந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு புரியுதுங்களா ஸோ இங்க இருக்கிற இயற்கை வளங்கள் தான் அதுக்கு மிக முக்கிய காரணம் அப்ப இயற்கை வளங்கள்னா என்னங்க நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இயற்கை வளங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை மனிதனால உருவாக்க முடியாத வளங்களை தான் நம்ம இயற்கை வளங்கள்னு சொல்கிறோம் மனிதனால எதெல்லாம் உருவாக்க முடியாது தண்ணியை உருவாக்க முடியாது நிலத்தை உருவாக்க முடியாது மண்ணை உருவாக்க முடியாது ஒரு கை மண் பொடி நம்ம கைக்கு வரணும்னா இயற்கை அதுக்கான ப்ராசஸ்ஸை ஆயிரம் வருஷம் அதுக்கான காலத்தை எடுத்துக்கணும் இப்போ புரியுதுங்களா இயற்கை வளத்தோட இம்பார்ட்டன்ஸ் சரி இப்போ ஒரு கேள்வி என்ன வருதுன்னா இப்போ ஒரு டன் காருக்கே நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் லிட்டர் தண்ணீர் தேவையாக இருக்குது அப்படின்னா தினம் தினம் இந்தியாவிலிருந்து இந்தியாவில் இருக்கிற கார் தொழிற்சாலைகள் பன்னாட்டு தொழிற்சாலைகள் எத்தனை கார் தயாரித்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்போ எக்ஸ்போர்ட் ஆகிறது கார் மட்டும் இல்ல நம்மளோட இயற்கை வளமான தண்ணீரும் தான் இப்போ இதில் ஒரு கேள்வி கூட நமக்கு வரலாம் சரி இப்படியே இந்த தண்ணியை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு சினாரியோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சினாரியோ தான் சவுத் ஆப்ரிக்கா கேப்டவுன் டே ஜீரோ டே ஜீரோவில் என்ன நடந்ததுன்னு தெரியும் ஒட்டு மொத்தமாக கேப்டவுன் சிட்டியில் தண்ணி சுத்தமாக கிடையாது மக்கள் எல்லாமே ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் அங்கே இருந்தாங்க அப்போ அந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா சுற்றி இருக்கிற இடத்துல இருந்தால் கொண்டு வந்து ஒரு இரநூறு ஸ்டேஷன் அங்கே அனு அமைச்சு அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு இருபத்தி லிட்டர் தண்ணி கொடுத்தாங்க அந்த இருபத்தி லிட்டர் விரயம் பண்ணுனா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஃபைனுன்னு கூட அவங்க சொன்னாங்க இப்ப புரியுதுங்களா தண்ணியோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு சோ ஒரு வெளிநாட்டு கம்பெனி வந்து இங்க தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு நிறைய ரீசன் மிக முக்கியமான ரீசன் நம்ம கிட்ட இருக்கிற இயற்கை வளங்கள் தான் இப்படி தொடர்ந்து நம்ம இயற்கை வளங்களை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு காலகட்டத்துக்கு மேல இங்க தண்ணி இருக்காது இங்க வளங்குல இருக்காது இது வறண்ட பூமியா மாறிடும் சரி அப்படி வறண்ட பூமியா மாறினா இந்த பன்னாட்டு தொழில் நிறுவனங்கள் வந்து அவங்க நாட்டில் இப்போ தண்ணி செலவு அதிகமாகிறது இல்லையா ஏன்னா கார் தொழிற்சாலை தான் இருக்கு அப்ப தண்ணி நம்ம தான் அதிகமாக நம்ம பயன்படுத்துறோம் தண்ணியெல்லாம் எல்லாம் நம்ம கிட்ட தீர்ந்து போச்சுன்னா அவங்க நம்மளுக்கு தண்ணி தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறை இந்த கான்செப்ட் தான் நம்ம மறை நீர் அப்படின்னு சொல்றோம் ஸோ விரிச்சுவல் வாட்டர் அதிகமாக அதிகமா ஆரஞ்சு பழங்கள் உற்பத்தி பண்ற நாட்டில் பிரேசில் பிரான்ஸ் இந்த நாடுகள் எல்லாமே நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம் இப்போ சில நாடுகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழம் நம்ம கைக்கு வரணும்னா அதுக்கு மறைப்பொருளாக ஐம்பது லிட்டர் தண்ணி தேவையாக இருக்குது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் நம்ம நாட்டிலே நம்ம தண்ணி இவ்வளோ நம்ம செலவு பண்ணிக்கணும் மற்ற நாட்டிலேருந்து ஆரஞ்சை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆரஞ்சை வெளிநாட்டிலேருந்து அவங்க நாடுகளுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க இப்போ புரியுதுங்களா இயற்கை வளங்களை நம்ம எவ்வளவோ கவனமாக கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நம்ம ஒரு பொருளை தான் பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி இந்தியாவிலிருந்து கார் மாதிரி எத்தனை பொருட்கள் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறது பொருட்கள் மட்டும் உங்களுக்கு இல்லைங்க தண்ணியும் சேர்த்து தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் இது ரொம்ப எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த மறைபொருள் கான்செப்டுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய பொருளாதாரம் என்ன இதுல இருக்கக்கூடிய ஒரு சீக்கிரட் என்ன இதுல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் என்ன அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் பண்ணி போடுறேன்